ரொம்ப பெருசா பேசுறீங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்வுல கலந்துக்கிறதுக்கு. ஜீவரவி சார், சந்தோஷம். நீங்க ரொம்ப என்ன ரொம்ப பில்டப் பண்ணீங்க, ரொம்ப அவ்வளவுதான் வருத்தம் இல்லை, பட் டெஃபினட்டா சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி நம்மளை ரிசீவ் பண்ணும்போது. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்னைக்கு 5 மணிக்கு தங்களால் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுதுன்னு பயங்கர டென்ஷன் போயிட்டு இருக்கும்போது நான் வந்து இல்லப்பா விட்டுரு அப்படின்னு அமர் கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். அமர் வந்து தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டே இருந்தாரு, சார் நீங்க ட்ரெய்லர் ஆஃபீஸ்ல பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா விழாவில் கலந்துங்க அப்படின்னாரு. இல்லை, எனக்கு 5 மணிக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கு, 6 மணிக்கு ஒன்று இருக்கு, ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கு, நான் வர்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அப்புறம் அவருடைய இந்த பெர்சிஸ்டன்ஸ்ல நான் சொன்னேன், சரி ஒரு ட்ரெய்லர் நீங்க விண்வெளிக்கு அனுப்புங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னேன். பார்த்துட்டு ஒருவேளை முடிஞ்சா நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னேன். பிலீவ் மீ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாம் பாத்தீங்கல்ல, நான் வந்து லேப்டாப்ல ஓபன் பண்ணி அந்த ட்ரெய்லர் பார்த்தோடனே நான் அசந்துட்டேன். என்னடா இது, ஒரு ஏதோ ஒரு சின்ன படம், ஏதோ ஒரு இது பண்றாங்கன்னு நினைச்சா இவ்வளவு மேஜிக்கலா நிறைய விஷயங்கள், ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள், கான்டெம்பரரி விஷயங்கள், இப்படி பல விஷயங்களை ஒருங்கிணைச்சு ஒரு அருமையான ஒரு ட்ரெய்லரை, ஒரு பட்ஜெட் கன்ஸ்டன்ஸ் இருக்கிற படம், ஏன்னா புது ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு படம் பண்ணும்போது, புது இயக்குனர் புது ஆர்டிஸ்ட் வரும்போது மணிகண்டன் சார் உண்மையிலே உங்களை வாழ்த்தணும். இவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சு ஒரு படம் எடுக்கிறது, ஒரு புது டீமை வச்சு இவ்வளோ பெரிய பட்ஜெட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, இந்த வருஷம் 2023 வந்த படங்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அம்பிஷியஸான ஒரு படமா பல பேராலும் பாராட்டப்பட்டு விகடனால் அவார்டு கொடுக்கப்பட்ட படம்னா அது யாத்திசை. அந்த மாதிரி ஒரு யாத்திசை மாதிரி இந்த படமும் வந்து 2024 ஒரு சிறந்த படக்குழு, புது படக்குழுவா சதுர் படக்குழு வருன்றது நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த அளவு வந்து அருமையான விஷுவல்ஸ், அருமையான ஒரு மேக்கிங். அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் 12 நிமிஷத்துல கொஞ்சம் 20 நிமிஷம் பண்ண முடியுமா அகஸ்டின் பிரபு? பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் தெரியல, அதுல கதையில ஸ்கோப் இருக்கான்னு தெரியல, பட் ஆனா இன்னும் கொஞ்சம் லெங்க் பண்ணீங்கன்னா அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷனே ஒரு யூஎஸ்பியா, அதாவது யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் ஆஃப் யுவர் பிலிம் மாறலாம். அது மூலமா அவங்க படத்துக்கு வேல்யூ இன்னும் அதிகமா கூடலாம். எல்லாமே எங்க ஆக்டர்ஸ் பாத்தீங்கன்னா அமர் ரமேஷ், அஜித் விக்னேஷ், தாமோதரன் எல்லாருமே பார்க்கும்போதே சந்தோஷமா இருக்கு. ஜீவரவி சாருடைய அந்த ரோல் அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி அந்த மாதிரி வரணும்னு நினைச்சேன், ஜீவரவி சார் மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் நிறைய படம் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு ஸ்கோப்பே கிடைக்கல, ஏன்னா நம்ம பாட்டு படங்கள்ல பிஸியா இருந்துட்டோம், நிறைய பிரச்சனைகள், ஒரு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு வழி ஆயிடும். அந்த படம் டிஸ்ட்ரிபியூஷன், மார்க்கெட்டிங், ப்ரொமோஷன் இதுலயே பிஸியா இருக்கும்போது ஆக்டிங் அப்படின்றது ஒரு பெரிய டெடிக்கேஷன், போய் உட்காந்தா ஃபுல் டே அங்கே உட்கார வச்சிருவாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக 2 ஷாட் தான் எடுப்பாங்க. நம்ம அவ்வளோ பிஸியான ஷெட்யூலில் போய் ஆக்டிங் பண்ண முடியாதுன்னு நினச்சி நான் ஒதுங்கிட்டேன் அதுலேருந்து. அதனால் நிறைய படம் என்னை கூப்பிட்டுருந்தாலும் நான் நடிக்கவே போக முடியல. ஆனால் எனக்கு ஜீவரா சார் அப்படி ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலில் ரொம்ப அழகாக எல்லா படத்துலையுமே வந்து ரொம்ப அழகாக பண்ணுவார். அவரை பார்க்கும்போதே சந்தோஷமாக இருந்தது, சரி நம்ம நடிக்க நினச்சோம் முடியல, அவர் நல்லா பண்ணுறாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். அண்ட் மணிகண்டன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் அகஸ்டின் பிரபு, உங்களுடைய இந்த புது முயற்சி ரொம்ப புதுமையாக இருக்குது, கண்டிப்பா மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனா என்னுடைய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் உங்களுக்கு என்னன்னா, திடீர்னு ஒரு பிரஸ் மீட் வச்சுட்டு ஒரு பிரஸ்ல வந்து ஒரு ட்ரெய்லர் மட்டும் போட்டுட்டு நீங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அந்த அளவு நம்மளால எதிர்பார்ப்பு உருவாக்க முடியாது, இன்னும் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. இந்த படத்தை ஊடக நண்பர்கள் நம்மளுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணாலும் இன்னும் மக்கள் மத்தியில கொண்டு செல்றதுக்கு டைம் இருக்கு. அதை நீங்க ஒரு ஒரு 30-60 days, 30-60 நாட்கள் நிறைய மனக்கடணும், இந்த படத்தினுடைய கான்செப்டை மக்கள் மத்தியில கொண்டு செல்லணும். மக்கள் இந்த மாதிரி ஒரு படத்தை திரையரங்கில் வந்து பார்க்கறதுக்கு ரெடி ஆகணும். நீங்க எதுவுமே ரெடி ஆகாம படத்தை வெளியிட்டீங்கன்னா அதான் நடந்துட்டு இருக்கு. நிறைய சிறு பட்ஜெட் படங்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சிறு பட்ஜெட் படங்கள் வந்து மக்கள் திரையரங்குக்கு வராம, அவங்க வந்து பெரிய படம் தான் நான் திரையரங்கில பாக்குறேன், அதாவது ஒரு லைன், பெரிய படம்னா பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறேன், சிறிய படம்னா சிறிய ஸ்கிரீன்ல பாக்குறேன், அதாவது லேப்டாப் இல்ல மொபைல்ல பாக்குறேன்ற ஒரு மனநிலை, யாரு டிவியில பாத்துக்கிறேன்ற ஒரு மனநிலை ஆடியன்ஸ் மத்தியில நிறைய வந்துருச்சு. அது வந்து எந்த அளவு பாதிக்குதுன்னா, ஒரு காலகட்டத்தில் சிறு பட்ஜெட் படங்களுக்கு நாங்கள் வந்து, நான் கிட்டத்தட்ட 20 வருஷமாக இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் ப்ரொடக்ஷனில், நான் வந்து சிறு பட்ஜெட் படங்களே 5 கோடியிலிருந்து 20 கோடி ஷேர் பண்ணதெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ எந்த அளவு மோசமான ஒரு நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு பட்ஜெட் படங்களுக்கு 10 லட்சத்திலிருந்து 50 லட்சம் கிடைச்சா பெரிய வெற்றின்ற மாதிரி ஆயிடுச்சு. சில படங்கள் தான் 1 கோடி ரூபாய் ஷேர் அப்படின்னு, அவ்வளோ தளவு வந்து டோட்டலாக டிக்ளைன் ஆயிருக்கு. ஏன்னா திரையரங்கு ஆடியன்ஸ் வந்து சிறு பட்ஜெட் படங்களுக்கு வரமாட்டேன்றாங்க. அவங்கள வரவழைக்கணும் அப்படின்னா இந்த கிராண்ட் விஷுவலோட நீங்க கிராண்டான மார்க்கெட்டிங் பிளான் பண்ணி ஆகணும். மக்கள் மத்தியில இது ஏன் இந்த படத்தை திரையரங்களை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பையும், அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்வத்தையும் உருவாக்குனாதான் திரையரங்கு மக்கள் வருவாங்க. அதை நீங்க பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கற மணிகண்டன், என் சைட்ல இருந்து ரவி சார் சொன்ன மாதிரி நிறைய படங்களுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டா ஓடிடியில அந்த படங்களை கொண்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு நொடி அப்படின்ற படம் மிக பிரமாதமா பெரிய லெவல்ல ரீச் ஆச்சு. இன்ஃபேக்ட் வந்து ஓடிடியில ட்ரெண்டிங்லேயே ஒரு 3 வாரம் வந்து
பெரிய லெவலில் ஒரு வருமானத்தை கொண்டு வந்து கொடுத்தது. இப்போ ஹிட்லிஸ்ட் படம் போயிட்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி ஆன்ஸ்பாட் படம், எறும்பு, மதிமாறன் அப்படின்னு வரிசையா படங்களை பண்ணிட்டே இருக்கும். நாளைக்கும் ஒரு படம் ப்ரீமியர் ஆகுது. என்னால முடிஞ்ச வரையும் நிறைய திரைப்படங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த படங்களை ஓடிடியில் கொண்டு வரணும்னு ட்ரை பண்றேன். ஆனா அதுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா என்ன மாதிரி இன்னும் 6 பேர் இருக்காங்க, அவங்களும் படங்களை ட்ரை பண்றாங்க, அவங்களும் கொண்டு வர நினைக்கிறாங்க. அதனால அவ்வளவு ஈஸியா ஓடிடியில் கொண்டு வந்துட முடியாது. அந்த ரெவென்யூ கொண்டு வரதும் பெரிய சேலஞ்ச். ஏன்னா வார வாரம் படங்கள் இன்னைக்கு வந்து ரெவென்யூ ஷேர்லயே 2 படம் வர ஆரம்பிக்குது. ஆடியன்ஸை வந்து எப்படி திரையர்களை கொண்டு வந்து பார்க்கறதுக்கு கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி இன்னைக்கு ஓடிடியில் பார்க்கறதுக்கும் கஷ்டமா இருக்கு. அவ்வளவு படங்கள் எல்லாருமே ரெவென்யூ ஷேர்லயே கொடுக்க வந்துட்டாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம திரைப்படங்களை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று திரையரங்கு வரவழைக்கணும். எப்படியாவது திரையரங்கில் பெரிய ரெவென்யூ எடுக்கணும். அதுக்காக எல்லோருமே உழைக்கணும். ஊடக நண்பர்கள் உங்க கூட இருப்பாங்க. ஒரு நல்ல படைப்பாக இருக்கு. இந்த படைப்பை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்றதுக்கு இங்கே இருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களும் சப்போர்ட்டாக இருப்பீங்க நான் நம்பிக்கையோடு எதிர்பார்த்துருக்கேன். என்னால் முடிஞ்ச சப்போர்ட் மிஸ் மணிகண்டன் என்ன வேணுனாலும் டிஜிட்டலையும் மார்க்கெட்டிங்கிலும் நான் அவைலபிளாக இருக்கேன். அண்ட் ஐ வில் பி ஏபிள் டு சப்போர்ட் யூ. ஒன்றே ஒன்று, படம் காமிங்க சீக்கிரமாக. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஏன்னா டைட்டிலேருந்தே என்ன அளவு அட்ராக்ஷனாக என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியும்னு பாருங்க. ஏன்னா நண்பர்கள் இங்கே இருக்கிறவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனால் ஆடியன்ஸ் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க இன்னும் அட்ராக்ட் பண்ணி அவங்களை கொண்டு வரதுக்கு என்ன மாதிரி முயற்சிகள் நம்ம ஒருங்கிணைஞ்சு எடுக்கலாம்னு பார்க்கலாம். இந்த நேரத்தில் அமருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விடாப்பிடியாக இருந்து நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டு என்னை வரவழைச்சதுக்கு நன்றி. ஏன்னா எனக்கு ட்ரெய்லரை பார்த்ததுமே வேந்து போய் தான் நான் வந்தேன். ஆக்சுவலி நான் வந்து ஆஃபீஸில் சொன்னேன், இல்லைங்க அந்த புது டீமுடைய முயற்சி நான் அப்ரிஷியேட் பண்ணணும், போய் அவங்களோட இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி புதுப்பட குழுக்கள்லாம் ஜெயிச்சா தான் சினிமா நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா ஒர்க்கும் நீங்கள் வந்து மொபைலே பார்த்துக்கிறேன். சாரி, இங்கே முன்னாடி நான் மொபைலில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா 5 மணிக்கு போஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு, அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும். அதனால தான் கொஞ்சம் பிஸியாக உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஏன் வந்தேன்னா உங்களுடைய அந்த முயற்சி மக்கள் மத்தியில் போய் சேரணும். அதுக்கு என்னால் முடிஞ்ச 1% உதவியாவது இருக்கணும் தான் நான் வந்தேன். ஸோ மிக்க நன்றி என்னை அழைத்ததுக்கு. அண்ட் இந்த படத்துக்கு ஊடக நண்பர்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். உங்களோட முயற்சி பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா உதவிகளும் கண்டிப்பாக நான் செய்வேன் இந்த நேரத்தில் உறுதியாக சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.